ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஹெல்தி தோசா. இன்ஸ்டண்ட்டாக தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மாவு வச்சு, ஆனால் ஹெல்த்தியான தோசை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராகி தோசா. தேவையான பொருள்: தோசை மாவு 2 கப்பு, 1 கப்பு ராகி மாவு. இப்போ ராகி மாவு கடைகளில் வெளியிலே கிடைக்குது, வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ராகி மாவை தோசை மாவில் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா திக்காக இல்லாமல் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு வர அளவுக்கு வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து தோசைக்கல்ல ஊற்றுறேன் ஒரு கரண்டி. தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சாலும் சரி இல்லை மூடி வைக்காமல் வேக வச்சாலும் சரி, நம்மளுக்கு கலர் வந்து அந்த ராகி கலர் வந்து வரணும். அது வந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஊற்றின கலரில் ஒயிட்டாகவே இருக்கும், வெந்திருக்காது. இதுக்கு வந்து நல்லா அந்த ராகி ப்ரௌன் கலர் வந்த உடனே திருப்பி போட்டுட்டு ஒரு நல்ல தேங்காய் சட்னியோ இல்லை கடலை சட்னியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தோசை பார்க்க போகிறது பீட்ரூட் தோசா. பீட்ரூட்டில் பொரியல் செஞ்சுருப்பீங்க, எப்படி இன்ஸ்டண்ட்டாக தோசை பண்ணலான்னு காமிக்கிறேன். 1/3 கப்பு மாவுக்கு 1 பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்த மாவில் 1 கப் மாவு மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து பெரிய மிக்சியாக இருக்குது எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா எல்லா மாவுமே போட்டு நல்லா அந்த பீட்ரூட்டோட நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே தோசை மாவு மாதிரியே வந்துடும். அதை அப்படியே நீங்கள் தோசைக்கல்ல நம்ம யூஸ்வலாக எப்படி தோசை ஊற்றுருவோமோ அதே மாதிரி ஊற்றுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து நம்ம சேர்த்துருப்போம் மாவில், அதனால் இதுக்கு ஆட் பண்ணலை. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள், நீங்கள் ஊற்றுனப்போ ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக பிங்க் கலர் தோசைன்னு சாப்பிடுவாங்க. இது பருப்பு குழம்பு, சாம்பார், இல்லை கோகனட் சட்னி, இல்லை வேர்க்கடலை சட்னி. நான் உங்களுக்கு என்னோடய வேர்க்கடலை சட்னி என்னோடய சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன், தெரியாதவங்க போய் பாருங்கள். அதுக்கும் இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா நம்ம யூஸ்வலாக தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர் மட்டும் நல்லா டார்க் பிங்க்கு. அட் லாஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ஹெல்தி இன்ஸ்டன்ட் தோசாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் என் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் மை சேனல் அண்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ. ஜஸ்ட் ட்ரை.